இன்றைய மூலிகை மருந்து தொகுப்புல நம்ம பார்க்க போற விஷயம் பழங்களும் அது சார்ந்து இருக்கக்கூடிய சந்தேகங்களை பத்தி பார்க்க போறோம். சென்ற தலைமுறையில் நிறைய பழங்கள் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது. உண்மையாலுமே பழங்கள் வரங்கள் அப்படின்னு சொல்லலாம். காற்றுக்கு தானாக விழுந்த நெல்லிக்கனி, கல்லடித்து விளைச்செய்த விளாம்பழம், மரமேறி பறித்த கொய்யா, கை கட்டிய தூரத்தில் இருக்கக்கூடிய மாங்கனிகள், இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தேன்னு சொல்லலாம். உண்மையாலுமே நம்மளை சுற்றி விளையக்கூடிய இந்த பழங்களுக்கு நிறைய நுண்ணோட்டங்கள் இருக்கும். நம்மளுடைய உடலுக்கு ஏற்ப, அந்த நிலப்பகுதிக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப அந்த பழங்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்றது பொதுவான கருத்து. ஆனால் இதுவே அந்நிய நாட்டிலேருந்து வரக்கூடிய பழங்கள், ஏன்னா இப்போ நிறைய பழங்கள் அந்த மாதிரி இங்கே வர செய்யுது. ஸோ அதுலேயும் ஊட்டங்கள் இருக்குது, பட் அதில் கிடைக்கக்கூடிய ஊட்டங்கள் அனைத்துமே நம்ம நாட்டினுடைய நாட்டு பழங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஒரு பழக்கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கிறோங்க, ஒரு குளிரூட்டப்பட்ட அறை, அங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பாலிஷ் செய்யப்பட்ட பழங்கள் இருக்கும், பல்வேறு புனை பெயர்களோட வேறு வேறு பழங்கள், வேறு நாட்டு பழங்கள் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அது தவறில்லை, பட் அதனுடைய பழங்கள் எல்லாமே இதில் இருக்கும் பொழுது அதையும் அதையே அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றது தான் வாதம். மற்றபடி அனைத்து பழங்களும் அதிலும் கிடைக்கும், அதுதான் மிகப்பெரிய உண்மை. ஸோ பழங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சந்தேகங்களை பார்க்கலாம். நிறைய பேருக்கு பழங்களை வந்து உணவுக்கு முன்பு சாப்பிடணுமா, இல்லை சாப்பிட்ட பிறகு சாப்பிடணுமா, இல்லை நடுவில் சாப்பிடணுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். உண்மை என்னென்னா, பழங்களை உணவிற்கு முன்பே சாப்பிட்றது தான் நல்லது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போது ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம்னு வைங்களா, ஒரு விருந்து சாப்பிடும் பொழுது பஃபேல அந்த விருந்து பரிமாறப்படுது, நிறைய வகையான உணவுகளை வைக்கிறாங்க, ஒரு ஸ்வீட்ஸ் வைக்கிறாங்க, இல்லை உணவுகள் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுவும் ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு வெளியில் வரும்பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பனிக்கூல், அதாவது ஐஸ்கிரீமும் ஃப்ரூட் சாலடும் வச்சுருப்பாங்க. அதை ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக இருக்கும், கூடவே அந்த பழங்களையும் அந்த பனிக்கூலோடு ஐஸ்கிரீம் அந்த பனிக்கூலோடு அந்த பழங்கள் இருக்கும் பொழுது அதை எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஓவர் லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போது வந்து பழங்களினுடைய முழு பலனும் கிடைக்காது, செரிமானமும் சரியாக நடக்காமல் பாதிப்படையும். ஸோ இதுதான் விஷயம். அந்த மாதிரி பழங்களை வந்து உணவுக்கு பின்பு, அதாவது சாப்பிட்டு முடிச்சோன்னா நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா செரிமானம் முழுமையாக நடைபெறாது, நம்ம சாப்பிட்ட உணவினுடைய சாரங்களும் உறிஞ்சப்படாமல் பழங்களினுடைய அந்த சத்துக்களும் உறிஞ்சப்படாமல் பாதிப்பு நிகழும். ஸோ அதற்கு பதிலாக சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரூட் சாட் மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து இடை உணவாக, இப்போ ஸ்நாக்ஸு அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு பழங்களை வந்து நம்ம இடை உணவாக காலையிலையும் சரி ஈவினிங் டைம்லேயும் சரி அந்த மாதிரி இடை உணவாக எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக ஆரோக்கியம் உண்டாகும். இன்னொன்று, ஒரு இலையில் வந்து நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வைக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்வீட்ஸ் வச்சு தான் அடுத்து இப்போ உணவு போடக்கூடிய பழக்கம் இருக்குது. அதற்கு பதிலாக பழங்களையே இனிப்பாக பார்க்க பழகிட்டோம்னா நமக்கு ஆரோக்கியம் நிச்சயம். ஏன்னா அந்த காலத்தில் பழங்களையே ஒரு இனிப்பாக தான் வகைப்படுத்தி வச்சுருந்தாங்க, தேன் பனை வெல்லம் அந்த மாதிரி பழங்களும் ஒரு இனிப்பாக பார்க்கப்பட்ட சூழல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே செயற்கை அந்த கலர்ஸ் ஆட் பண்ண அடிட்டிவ்ஸ் மூலமாக தான் ஸ்வீட்ஸ் வருது. ஸோ அதற்கு பதிலாக இப்போ எப்படி இலையில் வந்து ஸ்வீட் வைக்கிறாங்களோ அதுக்கு பதிலாக ஒரு பலாச்சலையோ கொஞ்சம் மாதுளையும் கொஞ்சம் திராட்சையும் வச்சு அந்த இனிப்பை சாப்பிட தொடங்கிட்டு அப்புறம் நம்ம உணவு தொடங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இனிப்பு சுவை வந்து நம்மளுடைய செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம், செரிமான சுரப்புகளை தூண்டும், எச்சில் சுரப்புகளை தூண்டும். ஸோ அந்த இனிப்புக்கு வந்து நம்ம பழங்களை வைத்து பயன்படுத்தினோம்னா நமக்கு ஆரோக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதிகமாக பழங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னா எந்த டைம் பெஸ்ட் அப்படின்னா காலை வேளை தான் பெஸ்ட்டு. ஸோ நைட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சில பேர் மலக்கட்டு பிரச்சனைக்காக சாப்பிட்ட உடனே வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. வந்து ஆக்சுவலாக தொடர்ந்து போகும்பொழுது செரிமான உபாதைகளை உண்டாக்கலாம். சாப்பிட்டு முடித்து ஒரு மணி நேரம் கழித்து தான் வாழைப்பழத்தை சாப்பிட்டா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா காலை வேளையில் கூட நம்ம அதை சாப்பிட்டு கொள்ளலாம். ஸோ சிறுவர்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் கொடுக்கலாம், எப்படி அவங்களுக்கு பழம் சார்ந்த உணவுகளை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ கடையில் இருக்கிற மாதிரி இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ண பாட்டில்ஸ்லையும் டப்பாக்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸஸ்க்கு பதிலாக, அதாவது செயற்கை சேர்ந்த ஃப்ரூட் ஜூஸஸ்க்கு பதிலாக இயற்கையான பழச்சாறுகளை டைரெக்டாக கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு, சிறுவர் சிறுமிகளுக்கு அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நல்ல பழம் தரும். ஸோ அவங்களுக்கு வந்து பல உருண்டைகளை கொடுக்கலாம், சின்ன சின்னதாக எப்படி லட்டு தயாரிக்கணுமோ அந்த மாதிரி பல லட்டு மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம். ஃப்ரூட் சாலட்ஸில் தேன் கலந்து கொடுத்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த நுண்ணூட்டங்கள், பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டங்களை குழந்தைகளுக்கு கொண்டு சேர்த்துட்டோம்னா நிச்சயமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இன்னொரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது என்னென்னா, ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கலாமா, இல்லை ஃப்ரூட்ஸ் முழுமையான பழங்களை சாப்பிடலாமா அப்படின்ட்டு. ஸோ முதல் தேர்வு கண்டிப்பாக முழுமையான பழங்களை சாப்பிட்றது தான். நான் அதில் தான் முழுமையான அந்த நார்ச்சத்து நமக்கு கிடைக்கும், எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படாது. இதே நம்ம ஃப்ரூட் ஜூஸாக எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வெள்ளை சர்க்கரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தில் இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ஜூஸாக எடுத்தாலும்
எந்த வித கூடுதல் பொருட்கள் சர்க்கரை எல்லாம் சேர்க்காம எடுத்தா பெரிய பிரச்சனை இல்லை. அதுவும் வெயில் காலத்துல வந்து நம்ம நீரிழப்பை தடுப்பதற்காக ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம், பழச்சாரா எடுத்துக்கலாம். மற்ற நேரங்களில் முழு பழங்களை சாப்பிடுவது தான் நல்லது. இதே மாதிரி பழங்களை சாப்பிட்றதுல ஒரு கலவை கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. பலாப்பழம் சாப்பிடும் பொழுது தேனோடு கலந்து சாப்பிட்டோம்னா செரிமான உபாதைகள் ஏற்படாது, அந்த வயிற்றுக்கடுப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாது, அதிகமாக திகட்டாது. கொய்யாக்கு வந்து மிளகு நல்ல சாய்ஸு. ஸோ விளாம்பழத்தோட பனைவெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். அப்புறம் மாதுளையும் திராட்சையும் விதையுள்ள பழங்களை சாப்பிட்டால் நல்லது. இந்த மாதிரி பழங்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம கரெக்டாக பின்பற்றோம்னா ரொம்ப நல்லது, நல்ல ஊட்டமும் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, சர்க்கரை வியாதி உள்ளவங்க பழங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் உலாவிட்டுருக்கு. அப்படி கிடையாது, பழங்கள் முற்றிலுமாக தவிர்த்தா கண்டிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா ஒரு கப்பு மாதுளை ஒரு நாள், அடுத்த நாள் ரெண்டு துண்டு ஆப்பிள், கொய்யா காய் ஒரு அரை அரை காய் சாப்பிட்லாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து அளவு மீறக்கூடாது, எல்லை மீறக்கூடாது. அந்த கட்டுப்பாடு இருந்து அந்த பழங்களை அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு சர்க்கரை அளவையும் பாதுகாத்துட்டு இருந்தாங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும், கூடவே எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளும் சர்க்கரை நோயாளிக்கு ஏற்படாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வரங்களான பழங்களை முறையாக நம்ம பயன்படுத்தினோம்னா நிறைய ஊட்டங்கள் நமக்கு எளிதாக கிடைக்கும். நன்றி.